என்னென்ன புது பிக்சர் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து பழைய விண்டோஸ் 11 பில்ட் எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதனால நீங்க பாக்கல அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்க வந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டான பில்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கு. சோ என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல வந்து வேலை கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும், அதுல ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிபிகேஷன் வரும். இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். கைஸ் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 நியூ பில்டு வந்திருக்கு. ஸோ இதோட பில்டோட வெர்ஷன் வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ இதோட வெர்ஷன் வந்து பாருங்கள் 2200.100. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து லான்ச் பண்ண ஒரு பில்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பில்ட் வந்து நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இதில் என்னென்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஒரு சில ஃபீச்சர்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பீச்சர் வந்து ட்ரை பண்ணல. ஸோ நீங்களும் வந்து மெயின் பீச்சர் வந்து ட்ரை பண்ணாதீங்க. மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் 11 வந்து வெயிட் பண்ணுங்கள் ஆஃபீஸில் வர வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செகண்டரி பிசியோ இல்லை வந்து ரிச்சுவல் பாக்ஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிசியில் ட்ரை பண்ணல, நான் வந்து ரிச்சுவல் பாக்ஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதை நான் கரெக்டாக வந்து என்னென்று அப்படின்னு சொல்லிடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான பில்ட் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தெனுக்கு ஸோ இந்த பில்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ நமக்கு எந்த விதமான சேஞ்ச் வந்து நம்ம பார்க்கல. நம்ம போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்துச்சு, அதே நியூ சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போன பில்டுலேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த நியூ ஃபோல்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்கே வந்து நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த நியூ ஃபோல்டர் வந்து காட்டுது. ஜஸ்ட் நான் நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிரும், இன்ஸ்டன்ட்டாக வந்து கிரியேட் ஆயிரும். போன பில்டுக்கு அதுக்கு முன்னாடி பில்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஐட்டம் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நியூ ஃபோல்டர் இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எங்காவது இடத்துல வந்து நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்குது. ஸோ இது போன பில்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பில்லை நம்ம ஒரு சில ஃபீச்சர் வந்து நோட் பண்ணோம். ஸோ அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் வந்துட்டு செட்டிங்ஸில் அந்த ஒரு ஆக்ஷன் சென்டர், அந்த ஆக்ஷன் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், தினக்கப்புறம் கம்மி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சென்டர் வந்து இருக்குது. ஸோ நமக்கு பார்க்கறக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் சென்டர்லேயே நமக்கு வந்து ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் வந்துருக்கு. அந்த ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் நம்ம டேப் பண்ணால் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி தான் செட்டிங்ஸ் மட்டும் தான் ஓப்பன் ஆகுது. செட்டிங்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் அது வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக சர்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன பக்கில் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு இது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சென்டர் வந்து இருக்குது. ஆக்ஷன் சென்டரில் ஃபோக்கஸ் ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டேப் பண்ணால் நம்ம டேரெக்டாக போகணும். பட்டு செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக் இருக்கிறனால போக மாட்டேங்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து சரி பண்ணுவாங்க. இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எப்போவும் போல் வந்துட்டு செட்டிங்ஸில் வந்து ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி தான் போகணும். ஸோ இந்த ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட்னா நம்ம வந்துட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம முக்கியமாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் வர மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வரணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேலண்டர் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் என்ன ஆகும் சொல்லி நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். பட் இது வந்து நம்ம இப்படி பண்ணுறதுனால ஜஸ்ட் நம்ம ஆர்வமாக இருக்கனால நம்ம கேலண்டர் வந்து நம்ம மினிமைஸ் ஆயிரும், நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டச் கீபோர்டு வந்து இருக்குது. ஸோ அந்த டச் கீபோர்டு ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அது ஓப்பன் பண்ணுற ஸ்டைல் மற்ற எல்லாமே நம்ம பழச மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கலாம். அந்த அனிமேஷன் வரது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அந்த அனிமேஷன் வரது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை சொன்ன மாதிரி அந்த டச் கீபோர்டோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கீழே வந்து ஒரு ஆரோ மார்க் வந்திருக்கும். ஸோ அந்த ஆரோ மார்க்கில் நமக்கு அந்த ஐக்கான் ஷேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணால் எல்லாமே கர்வ் ஷேப்பாக வந்து மாறிடும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ நமக்கு நாலு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் ஷேப்பில் வந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆரோ மார்க்குக்கு கொஞ்சம் நடுவில் கேப் வந்திருக்கு. ஸோ அது நமக்கு முதலே கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு இப்போ ஆக்சன் அந்த ஒரு ஐக்கான்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்துருக்கு. நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம விண்டோஸ் டெனில் வந்து பார்த்துருப்போம், நம்ம எல்லாமே கே டச் ஒரு இன்டெகிரேட்டாக தான் இருக்கும். இந்த கேப் வந்து இருக்காது. இந்த விண்டோஸ் லெவனில் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த கர்வ்ஸை இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நம்ம மைக்ரோசாஃப்ட் டீம் ப்ளூடூத் எல்லாமே இருக்குது. தினக்கப்புறம் நமக்கு இந்த நடுவில் இருக்கிற அந்த கேப் தான் வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேப் அதுக்கப்புறம் நமக்கு அந்த கர்வ்ஸ் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆட் ஆகிருக்கு. பட் என்ன பிரச்சனைனா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணணும். கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணால் எனக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்துருக்கும். ஸோ அந்த ஸ்டோரில் இருக்கிற ஸ்டோரோட லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மாற்றிட்டாங்க. பட் நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் வந்து அப்டேட் ஆகலை. ஸோ நான் வந்துட்டு மேனுவலாக போய் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து காட்டல. ஸோ அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தினக்கப்புறம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டில் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டோர் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த ஸ்டோரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நமக்கு அனிமேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த அனிமேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஜிஃபில் வந்து பாருங்கள், நமக்கு அந்த ஸ்டோரே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு ஆப் வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு அது ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பார்க்கலாம் நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஸ்பாட்டிஃபை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஸ்பாட்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சைடாக கிராஸ் ஆகி நமக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணும்போது அந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரதே வந்து சூப்பராக வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜிஃப் வந்து பாருங்கள், நம்ம ஸ்பாட்டிஃபை மியூசிக் ஓப்பன் பண்ணால் நமக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளே ஸ்டோரில் லுக் வந்து எப்பயோ மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஏதாவது ஒரு உள்ளே போய் நம்ம ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாலோ ஒரு ஏதாவது ஒரு மூவி வந்து ஓப்பன் பண்ணாலோ அது ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டுது. ஸோ பார்க்குறது வந்து நீட்டாக இருக்குது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்லேயே கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து இதை வந்து பாருங்கள். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம விண்டோஸ் 10 வந்துட்டு ஏதாவது திடீர்னு ஒரு மைக் கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணி அப்புறம் எங்கே போயிட்டோம்னா அந்த மைக் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தா அந்த ஐக்கன் வந்து இருக்குல்ல, இந்த ஐக்கன் வந்து அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி போட்டு நமக்கு வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் அது பிளிங்க் ஆகாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம டப்புன்னு ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது மாற்றிட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், ஒரு ரெட் கலர் மாதிரி காட்டும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஷேப் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டும். ஸோ நம்ம விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் வந்து ஆகாது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஸ்டார்டட் ரோலிங் அவுட் சாட் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் டு இன்சைடர் இன் டெவ் சேனல். ஸோ இந்த டெவ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இந்த விண்டோஸ் 11 நான் வச்சிருக்க விண்டோஸ் 11 லேட்டஸ்ட் பில்டு. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து காட்டல. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து கிடையாது. ஸோ எனக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து கிடச்சிருக்கு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து இது எப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள் இமேஜ் வந்து பாருங்கள். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட் பூட்டில் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாஸ்க் பார் வந்து பின் ஆயிடுச்சு. நீங்கள் விண்டோஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து நமக்கு பிசியில் வந்து வந்துடும். அது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா கமிங் சூன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லை வந்து கொடுத்துருக்காங்க, விண்டோஸ் 11 பில் 2200.100. இந்த பில்லை நமக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பில் வந்து வரும், நமக்கு நிறையா புது புது ஃபீச்சர்லாம் வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க அந்த பில்லில் என்ன புது ஃபீச்சர் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில முக்கியமான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் வந்து இருக்கு. ஸோ அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பக்ல தான் இருக்கு, இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. நமக்கு ஆக்சன் சென்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃப்ளை அவுட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம கேலண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த பில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வர பில் எல்லாத்துலேயுமே நமக்கு மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து ஆப் வந்து இருக்கும். அது மூலமாக சாட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க, இப்போ தான் நம்ம ரோல் அட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ அநேகமாக நெக்ஸ்ட் பில்ல தான் எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது கிடைச்சா நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து நம்ம பிசியில் யூஸ் பண்ணிக்க முடியும். இவனால் நம்ம மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுவோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு சாஃப்ட்வேர் விட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது.
ஸோ நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட மெயின் பேஜில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். கே கைஸ், இன்றைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில் வந்து என்னென்ன ஃபீச்சர் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் வந்து பில் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கவர் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பில் வந்து அஃபீஷியலாக வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னென்ன புது ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து நிறைய ஃபீச்சர் ஃபியூச்சரில் வந்து இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இது மாதிரி நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சீங்கன்னா இந்த இடத்துல வர லோகோ கிளிக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த பக்கம் ஒரு ரெண்டு வீடியோ நீங்க பாக்கலாம் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ அவ்வளவுதான், நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.